இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். கண்களை முடிஞ்சோம் அன்பின் ஆண்டவரே, அடியாளை மறைத்து நீங்கள் பேசுங்க. பலிபீடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன், பொய் சொல்லக்கூடாது. ஆண்டவரே நீர் அறிவீர் ஆண்டவரே, அலட்டாதபடிக்கு ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. குடும்ப குடும்பமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, அதை சொல்லுகிறார்கள் ஆண்டவரே. நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரி ஆண்டவரே, நான் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரி என்பதை அறிந்து என்னை தாழ்த்தி வெறுமையாக்குகிறேன். என்னையிலிருந்து நீங்கள் பேசுங்க அப்படி நாம மகிமைப்படும். இயேசுன் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு சோத்திரம். இந்த ரெண்டு மூன்று வாரங்களாக தொகுப்பாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் அறிவிங்க. நான் வியாதியாக இருந்தது, அதுக்கப்புறம் எல்லாராலையும் கைவிடப்பட்டது, டாக்டர்களால் கைவிடப்பட்டேன். கணவர் என்னை வெறுத்தார், என்னுடைய சிநேகிதிகள் எல்லாம் என்னை மறந்து போனாங்க. அப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவர் என்னை தொட்டார், நான் சுகமானேன். சுகமானதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் சுகமாயிட்டேன். கத்து கொடுத்த சுகம் நிரந்தர சுகம். மருத்துவர்களெல்லாம் கொடுக்கறதெல்லாம் கொஞ்ச நாள் அப்புறம் திரும்ப வரும். நான் இந்த வியாதி ஒரு ரெண்டு மூணு வருஷமாக, அதுக்கு முதல்ல ஒரு ஆறு வருஷமாக இருந்தது. ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாலும் டாக்டர்கிட்ட போயிட்டே இருக்கனால அவர் ஒரு இன்னொரு ட்ரீட்மெண்ட் எனக்கு எடுத்தார், எண்டோஸ்கோப்பின்ட்டு. அது இவ்வளோ பெருசு இருக்குது அந்த ஒயர், அப்போ இப்போ அப்படின்னு தெரியல. அதை முழுங்க, அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஹெட் குவார்ட்டரில் தான் முழுங்க முழுங்குங்கிறாங்க. ரெண்டு சிஸ்டருங்க இந்த பக்கம் இந்த பக்கம் முழுங்க முழுங்குங்கிறாங்க. நான் கஷ்டப்படுறேன், முதல்லையே எனக்கு வயிறு வலி. முழுங்க முழுங்க முழுங்கி கடைசியில் அதில் எடுக்கும்போது வயிறெல்லாம் புண்ணு, அதெல்லாம் சரி பண்ணிடலான்னு அதை முடியாமல் தான் கடைசியில் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன். அதவே என்னால் தாங்க முடியல, அந்த முழுங்கி அவ்வளோ பெரு எண்டோஸ்கோபி. அது ஒரு அந்த ஓரத்தில் ஒரு பவர்ஃபுல், அதாவது 1000 வாட்ஸ் இருக்கும் போல் இருக்குது. அது உள்ளே போய் குடலெல்லாம் எடுக்குது, ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. அதை வெளியில் அதை காமிக்கிது. ஆனால் அது சரி பரவாயில்ல, சுகமாக்கிடலாம் நினச்சாங்க. ஆனால் சுகமாகாதனால ஆப்ரேஷனுக்கு பயந்தேன். அதே அவ்வளோ முழுங்கும்போது அவ்வளோ இவ்வளோ வேதனையாக இருக்குது, நீ ஆப்ரேஷன் பண்ணால் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு தான். ஆனால் ஆண்டவர் ஐக்கத்தை சுகமாக்கிட்டாரு. அதை மறந்துட்டேன் அந்த எண்டோஸ்கோபி, அதனால தான் சொல்கிற அல்சருக்கு. அது அதை ஒரு குடலில் அதுக்கு எடுத்தார். இப்போது வந்து எனக்கு மறுபடியுமாக நான் ரட்சிக்கப்பட்டேன். முழுசுமாக கடவுளுக்குள் இருந்தேன். முதல்லலாம் திருவிருந்து எடுத்துட்டு சினிமாவுக்கு போவேன். திருவிருந்து வாயிலையே இருக்கும். என்னுடைய சின்ன குழந்தைய தூக்கிட்டு சர்ச்சு முடித்ததும் அப்படியே நேராக மேட்ரி ஷோவுக்கு போவேன். அப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்து அதுக்கப்புறம் நான் மனம் திரும்பினேன். என்ன போல ஒரு பாவி இல்லை, திருவிருந்துன்னா என்னங்கிறது வேதத்தில் வாசித்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ திருவிருந்துக்கு போகிறேன். இப்போ திருவிருந்துக்கு போய் அங்கே அன்று மாதத்தில் ரெண்டு தடவை சபைகளை கொடுக்குறாங்க, திருச்சபையில் சிஎஸ்ஐ. அங்கே போய் நான் ஆண்டருடைய சமத்தில் கெஞ்சி கதறுவேன் அந்த ஆல்டரில், ஆண்டவரே என்ன நீங்கள் இப்போ சுகமாக்கிட்டீங்க, இப்போ இந்த திருவிருந்து என்னை பல வகையில் என்னை ஆசீர்வதிக்கும் நான் நம்புகிறேன். உங்கள் ரத்தத்துக்கு எவ்வளோ வல்லமேங்கிறது எனக்கு தெரியும், இப்போ தெரிஞ்சிருச்சு. உடைய எச்சலுக்கு வல்லம் உண்டு, ரத்தத்துக்கு வல்லம் உண்டு, நாமத்துக்கு வல்லம் உண்டு. அப்படியே வல்லமை வல்லமை வல்லமையே நிறைந்த ஆண்டவர் வல்லமை இறக்கி தானே என்ன சுகமாக இருக்கணும். இப்போ இந்த திருவிருந்தை நான் பயபக்தியோடு எடுக்கிறேன் ஆண்டவரே. இது கர்த்தருடைய எனக்காக என் பாவத்துக்காக சிந்தப்பட்ட ரத்தமும் சரீரம் அப்படின்னு சொல்லி பயபக்தியோடு எடுப்பேன். இன்றைக்கு ரொம்ப கிறிஸ்தவர்கள் திருவிருந்து போவாங்க, குளிக்கவும் மாட்டாங்களே நம்ம தெரியல. போட்ட உடையவே அது பட்டு புடவையாக இருந்தாலும், நீ பட்டு புடவையாக இருந்தாலும் நீ புது வேற துவைச்ச காட்டன் சாரி கட்டு, சுத்தமாக உடல் சத்தமும் உள்ள சுத்தமும் வேணும். அதை அப்படியே கட்டிட்டு போகிறது, அந்த இன்ஸ்கேட்டை மாத்திரம் நல்லா தான் இருக்கு. நேர்த்தானே குளித்தோம், நல்லா தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக பரிசுத்தமான திருவிருந்த பரிசுத்தமான நம்ம ஆசரிக்கணும். சிலர் போவாங்க, போயிட்டு சிகரெட்டை அப்படி தூக்கி போட்டு அப்படி உள்ளே போவாங்க. உள்ளே போய் ஆல்டரில் ஷூ கட்ட மாட்டாங்க. ஷூ ஏன் கட்டலாம், ஷூவோட அந்த திருவிருந்து பந்தியில் பங்கு பெறுவாங்க. அந்த ஷூ ஏன் கட்டலை அப்படின்னு சொல்லி நான் சிலர்கிட்ட கேட்டதுக்கு, சாக்ஸ் நாற்ற முடிக்குமா, அப்போ ஏன் தந்த பழைய சாக்ஸ் போட, மூணு நாள் போடுறீ ஒரு சாக்ஸ் கழட்டி போட, நீ குளிக்கும் போது ஒரு துவைச்சு போட்ட ஒரு புது சாக்ஸாக வேணும் வேணும், பழசு நீ துவைச்சு போட்டதை போடு. அப்படியே வந்து திருவிருந்து எடுக்கிறது. அப்புறம் காலெல்லாம் அந்த மாதிரி தரையிலெல்லாம் உட்காந்தா, அப்புறம் பெஞ்சு கீழே, அதெல்லாம் பெண்கள் செருப்பு போட்டுக்கிட்டும் வந்து இது காலில் ஷூ போட்டுக்கிட்டு திருவிருந்து, இது நியாயமா? இங்கே வேதத்தில் வாசிங்கன்னா
ஒன்று குறந்தியர் பதினோரு அதிகாரத்தில் நீ திருவிருந்தை அசட்ட பண்ணுனா அந்த திருவிருந்து ஆசீர்வாதத்தில் மரணத்தை கொண்டு வரும்னு சொல்லி வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். மரணத்தை கொண்டு வரும் ஒன்று குறந்தியர் பதினோரா அதிகாரத்தில் வச்சு கொஞ்சமாக வாசிக்கணும். பதினோரா அதிகாரம் முழுசு எடுத்து நீங்கள் வாசிக்கணும். அதில் நான் வாசிக்கிறோம் 22. எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும் என்று போஜனமானம் பண்ணும்படி போஜனமானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரை அடைந்திருக்க செத்தும் போவாங்க. வியாதி இன்னைக்கு வியாதி சுகமாகணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? நேரா திருவிருந்து எடுங்க, பரிசுத்தமா எடுங்க, பரிசுத்தமா நம்பிக்கையோடு எடுங்க, விசுவாசத்தோடு எடுங்க. என்ன வியாதியாக இருந்தாலும் அந்த திருவிருந்தாண்டு ரத்தமும் சரீரமும் சுகமாக்கும். இது நான் விசுவாசத்துல நாய் மாதிரி கூப்பிடுங்க என்ன இல்லைன்னு சொன்னேன். செய்து பாருங்க. அங்க ஆற்று போகும்போது பயத்தோடும் பக்தியோடும் உடல் சுத்தத்தோடும் உள்ள சுத்தத்தோடும் நீங்க போய் அங்க விசுவாசத்தோடு எடுத்தீங்கன்னா அற்புதம் நடக்கும். இன்னைய வரைக்கும் அப்படித்தான் திருவிருந்து எடுக்கிறேன். அப்படி அதான் பரிபூர்ண சுகம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன இடத்துல 15 வருஷம் ஒரு அம்மா இருந்தாங்க. நான் சொன்னவங்க தான் நம்ம நோய்வாய்ப்பட்ட வேலையில எங்களையும் பிள்ளைகளையும் அது ரொம்ப அழகா பாதுகாத்தார். குன்னூரை சேர்ந்தவங்க, குன்னூர்ல வண்டி சொல்லல, ஒரே ஒரு மகன். 15 வருஷம் வீட்டுக்கு போயிட்டு வரல. தினம் எங்களுடைய ஒரு அம்மாவா எங்களோட கூட இருந்தாங்க. 15 வருஷம் அவங்க எங்கேயும் போகல. மாசத்துல ஒரு தடவை மகன் வீட்டுக்கு போவாங்க. அப்புறம் அவங்களே தான் குடும்பத்தில் அவங்க என்ன என்ன இன்னைக்கு சமைக்கணும் என்ன அதெல்லாம் அவங்களே செய்திருவாங்க. எல்லாம் போய் அப்படி காய்கறி வாங்குறது என்ன அப்படி அந்த அம்மா முழுசுமா எனக்கு ஆதரவா ஆண்டவர் கொடுத்தார். அதெல்லாம் மனம் உண்டானால் மார்க்கம் உண்டுங்கிறாங்க. என்ன அது போல ஆண்டவர் வந்து அப்படி ஒரு அம்மாவை கொடுத்தாரு. அந்த அம்மா அதுக்கப்புறம் நான் மனம் திரும்பினதுக்கு அப்புறம் 15 வருஷமா இருந்தாங்க. அந்த மனம் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு 2-3 வருஷத்துல ஒரு நாள் எங்கிட்ட வந்தாங்க. வந்துட்டு அம்மா உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், எனக்கு நீங்கள் சரின்னு சொல்வீங்களா? ஐயோ சரின்னு சொல்லுதா? ஒரு தாயை போல எங்களை கவனிச்சிட்டு இருக்கிறீங்க. இப்போ இவ்வளோ நான் நல்லா இருக்கேன், நீங்கள் அன்னைக்கு இல்லைன்னு சொன்னா நான் என்ன இருப்பேன்? அதனால உங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன், சொல்லுங்க அப்படின்னு மனசார சொன்ன. யோசனை பண்ணல, என்ன கேட்பீங்க சொல்ல, முடிஞ்சிச்சுன்னா செய்வேன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க முடிஞ்சுன்னா. நான் அப்படி சொல்லலை, என்னவா இருந்தாலும் சொல்லுங்க, உங்களுக்காக நான் செய்கிறேன். அம்மா நான் இங்கே வந்ததுலேருந்து உங்களை பார்த்துட்டு இருந்தேன். ஆரம்பத்தில் என்ன ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை. அந்த வீட்டுக்குள்ளே எப்பவும் 10-20 பேர் இருப்பாங்க. வட்டமேஜை மகாநாடு மாதிரி அவை இப்படி இவன் இப்படி குடிக்கிறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான்னு பேசி முடிச்சுட்டு கடைசியில் பிள்ளைங்க வருவாங்க. ஸ்கூல்லேருந்து நாங்கள் போகிறோன்னு ஒன்று போகும். அப்படி பேசுவாங்க. ஊர்க்கதைகளும் சினிமா கதைகளும் அந்த கதைகளும் அப்படி உட்காந்துருப்பாங்க. அப்போ நான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கங்கெல்லாம் போகிறீங்க. இந்த குழந்தைய எங்கிட்ட விட்டுட்டு இந்த பொம்பளைகளோட சேர்ந்துட்டு எங்கெங்கெல்லாம் போவீங்க போவீங்க, அப்புறம் சாயங்காலம் வருவீங்க. அப்படி ஒன்றும் நீங்கள் கவனிக்காமல் இருந்தீங்க. அப்படிப்பட்ட அவங்க நீங்கள் இன்னைக்கு இப்படி மாறினீங்கன்னா நான் கனவு கூட காணலம்மா. இப்படி புஸ்தகம் என்ன, அது என்ன, இது என்ன? இந்த புஸ்தகம் வாசிட்டு இருப்பேன். கதை புஸ்தகம் பெரிய பெரிய புஸ்தகம் தான் என்னுடைய பொழுதுபோக்கு. அப்போ அதை ஒரு நாள் ஐயர் வர்றாரு. ஐயர் வந்தது பிள்ளைகள் சொல்கிறாங்க, மம்மி ஐயர் வர்றாங்க. வந்ததும் இந்த புஸ்தகங்கள் எல்லாம் ஒன்று அங்கே போகுது, ஒன்று கட்டுக்கடியில் போகுது, ஒன்று அப்படி போகுது, ஒன்று சமையல் ரூம்குள்ளே போகுது. ஏன்னா அதெல்லாம் அப்படியே கட்டில் கிடக்குது. அப்படி ஒரு காலம் அப்படியெல்லாம் இருந்த என்ன இந்த பிள்ளைகள்லாம் ஆ பறக்குதே, என் மகன் சொல்ல ஆய் பறக்குதே, பறவை பறக்கிற மாதிரி அப்படின்ட்டு அப்படி இருந்த என்ன இந்த அம்மா இன்னும் பல காரியங்கள் உங்கள்கிட்ட சொன்னேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இப்படி நீங்க மாறுவீங்கன்னு கனவு கூட காணல. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்போ உங்களை பார்க்கறக்கு. ஒரு நல்ல குடும்ப தலைவியா பக்தியோட இருக்கீங்க, குடும்ப ஜெபம் பண்றீங்க, ஆலயத்துக்கு போறீங்க, எங்கேயாச்சும் மீட்டிங் இருந்துச்சுன்னா போயிட்டு வர்றீங்க. அதனால இப்படி மாற்றத்தெல்லாம் ஒரு கடவுள் கொடுக்க முடியுமா? அது உண்மையான அந்த ஏசாமி ஏசு கடவுள். அவங்க இந்துவா இருந்தவங்க, ஏசு கடவுள் இப்படிப்பட்ட நல்லவரா. அதனால எனக்கு ஒன்று செய்யும், என்னம்மா எனக்கு ஞான ஸ்நானம் கொடுங்க. எனக்கு ஞான ஸ்நானம் என்னத்துக்கு அப்படின்னு கேட்டேன். உங்கள் வாழ்க்கை மாற்றத்தை பார்த்தேன், இப்படி மாற்றுகிற ஒரு கடவுள் எனக்கும் வேணும். நானும் அந்த கடவுளுடைய பிள்ளையாக மாறிடுறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பிந்தினா ஆச்சு, வயசாகிடுச்சு எனக்கு. ஆனால் இப்படி ஒரு அற்புதத்தை செய்கிறேன். இதுக்கு இத்தனை பேர் ஜபத்துக்கு வர்றாங்களே உங்ககிட்ட,
அப்படி கதை பேசினவங்க அப்படி செய், இன்னைக்கு உங்களை தேடி இத்தனை பேர் வர்றாங்க, இந்த வீட்டுக்குள்ள ஜபம் பண்றீங்க, கத்துற சொல்றீங்க, அப்பா அந்த ஏசப்பா இவங்களை மாத்தின ஏசப்பா எனக்கும் வேணும்னு சொல்லி ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் சந்தோஷமா ஞான முதல்ல ஞானஸ்நானம் தேடி போகல, யார்ட்டையும் சொல்லல, இன்றைக்கும் யார்ட்டையும் ஞானஸ்நானம் எடுன்னு சொல்றது இல்லை. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில கத்த நான் அடியாள் மூலமாக செய்த அற்புதங்களை ஜீவன் போய் வரும். அப்ப அவங்க வந்து ஞானஸ்நானம் கொடுன்னு சொன்னா நான் சொல்றேன், ஏன் இவ்வளவு அவசரம் இருக்க இல்ல, எங்களுக்கு உடனே கத்துடி பிள்ளையா முத்திரை போடணும், கொடுக்குறீங்களா, வேற எங்கேயாச்சும் போய் வாங்கிட்டா பாங்க, வேண்டாம் 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 வேண்டாம், நான் எல்லாம் உங்களை சம்பாதிச்சேன் கொடுக்குறேன், இன்னைக்கு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஒரு வருஷத்துல எண்ணித்தான் சில ஞானஸ்நானம், இப்படிப்பட்ட கட்டாயமாக வர்றவங்கள்ட்ட தான் ஞான ரோட்ல போறவங்க வர்றவங்க கணக்குக்கு வேண்டி சும்மா அவிசுவாசம் உள்ளவங்க அவங்களுக்கெல்லாம் ஞானஸ்நானம் கொடுக்க கூடாது, கொடுக்க மாட்டேன், முழுசுமா கத்துற ஏற்றுக்கொள்றவங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஞானஸ்நானம். அம்மா முதல்ல ஞானஸ்நானம் கொடுத்தோம், அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கிரேஸ்ன்னு பேர் வச்சு அவங்களுக்கு, அவங்க பேர் கணேசம்மா பொட்டம்மா, அவங்க மகன் பேரை சொல்லி கணேசம்மான்னு சொல்லுவோம், எங்க பிள்ளைகள்லாம் கணேசம்மா கணேசம்மாங்க, அவங்களுக்கு கிரேஸ்ன்னு பேரை வச்சு. அதுக்கப்புறம் அவங்க 15 வருஷமா என் கூட இருந்தாங்க. ஒரு நாள் காலையில சொன்னாங்க, அம்மா நான் ஒரு முக்கியமான ஒரு காரியம், மாசத்துல அவங்களுக்கு இந்த ஓஏபி அந்த ஓல்டேஜ் பென்ஷன் முதியோர் உதவி எங்கிட்ட வர்றவங்க எத்தனையோ பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், தகுதியானவங்களுக்கு. தாலுக்கா ஆஃபீஸ் இருந்து ஒரு தம்பி வரும் ஜபத்துக்கு, 7 வருஷமா குழந்தை இல்லாததுக்கு. அதுக்கப்புறம் நாங்க ஜபம் பண்ண அதே மாசத்துல குழந்தை தரிச்சு, ரெட்டை குழந்தைக்கு ஒரு அழகான பெண், ஒரு அழகான ஆண் குழந்தை, எல்லாம் போய் ஆச்சரியம். இன்ன வரைக்கும் அந்த தம்பி நினைக்குது இத வேலை செய்தாங்க. இந்த தம்பி கிட்ட சொல்றது இன்னும் சிலர் அப்படி வருவாங்க, மனைவிமார்கள் அவங்கிட்ட சொல்லி இவங்களுக்கு கொஞ்சம் இதை செய்யுங்க, இந்த வீடு கட்டணும், அந்த இது போன லைட் போடணும், அது தண்ணி, இதுக்கெல்லாம் நான் சொல்வேன். அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இவங்க போய் சொல்லி கத்தர் உதவி செய்வார். இன்ன வரைக்கும் இந்த முதியோர் தொகையை நான் வாங்கி கொடுத்துருக்கேன், இந்த அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தா அனைவருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், கத்துடி நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன் மாசத்துல ஒரு தடவை. ஆ சரி, இந்த தடவை முதல் நாள் போயிட்டு அடுத்த நாள் வந்துடுறேம்மா அப்படின்னாங்க. சரிம்மா வாங்க வாங்க, நீங்கள் எப்போ வருவீங்க, நீங்கள் வந்தா தான் எங்களுக்கு சந்தோஷம், இல்லைன்னா ஒன்றும் நடக்காதீங்க. நான் தான் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லி தெரியும் தெரியும் வந்தேன். என்னத்துக்கு போகிறாங்கன்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் ஒரே ஒரு மகன் மருமக கல்யாணம் பண்ணி குன்னூரில் இருக்காங்க, இந்த ஊரில் எனக்கு யாரும் இல்லை, கணவர் இறந்துட்டாரு, வேற பிள்ளைங்க இல்லை, அதனால தான் உங்களிடத்துல சரியான நேரத்தில் நீங்கள் எனக்கு கூப்பிட்டீங்க வந்துட்டேன். இப்போ மாசத்தில் ஒரு தடவை அவங்கள போய் பார்த்துட்டு இந்த குழந்தைகளை பார்த்துட்டு ஏதாவது காசு ஏதாவது வாங்கி தின்பண்டம் வாங்கி கொடுத்துட்டு வர்றவங்க. அவங்களுக்கு இந்த மருமகளுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அந்த தகப்பனுக்கு ஒரு 50 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணு கிட்ட தான், பொண்ணு வீட்டில் தான் இருக்காரு, அந்த குழந்தைகளை பார்த்துக்கிட்டு. ஒரு கொஞ்சம் வயசான மனுஷன், பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக பாவமாக இருப்பார். அப்போ அவர்கிட்ட இந்த அம்மா சொல்லிச்சு, தகப்பன் இருக்கிறாரு, சில மாமனார் மாமியாரை கவனிக்கிறது இல்லை இன்னைக்கு, அது சாதாரண இயற்கை. ஆனால் இந்த பொண்ணு தகப்பனை கவனிக்கிறது இல்லை, அவருக்கு சரியான சாப்பாடு கொடுக்கறது இல்லை, அவருக்கு உடைய துவைச்சு கொடுக்கறது இல்லை, குளிக்கிற தண்ணி வச்சு கொடுக்கறது இல்லை, சாப்பாடு இருக்கா, என்ன சாப்பிட்டாங்க, என்ன பதவி வேணுமா, குழந்தைங்கள்ட்ட சாப்பாடை கொடுத்ததவா, உங்கள் தாத்தாவை கொண்டு இதை கொடுத்துரு அப்படிம்பாங்க. அந்த குழந்தை கொண்டு கொடுக்கும், அதில் சாம்பார் இல்லைன்னாலும் அப்படியே சாப்பிட்டுக்கணும், உப்பு இல்லைன்னாலும் சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேணும்னாலும் அப்படியே சாப்பிட்டு கை கழுவிடுறாரு. பாவமாக இருக்கு எனக்கு பார்க்கும்போது, தகப்பனை கவனிக்க மாட்டேங்கிறாங்களே. அம்மா இதுக்காக நீங்கள் எத்தனையோ அற்புதங்க ஆண்டவர் செய்கிறார் உங்கள் மூலமாக, எப்படி ஆசைய மருமகளை மாற்றி மா அவருடைய அப்பாவை கவனிக்கணும், வேற ஒண்ணு எனக்கு வேண்டாம், என்ன கவனிக்க வேண்டாம், நான் இங்க நான் உங்களோட இருக்கிறேன், என்ன உங்களை நான் கவனிச்சிட்டு இருக்கிறேன், அதனால என்னை பத்தி கவலை இல்லை, சம்பந்தியை பார்த்தா பாவமா இருக்கு, அவருக்கும் கூட ஏதாவது வாங்கி கொடுப்பேன் அப்படியா. சரி, உங்களுக்கு ஒரு சமாதானம், தகப்பனும் மகளும் சந்தோஷமா பேசணும், நீங்க என்ன பண்றீங்க அதுக்காக, எனக்கு ஜோமதே இந்த எண்ணெய் இந்த தீர்த்தம் இந்த தீர்த்தம்னும் ஆண்டவருக்குள்ள வந்தாலும் இந்த அந்த பழைய அந்த தீர்த்தம் அந்த எண்ணெயெல்லாம் கொடுங்கம்மா, நான் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு நான் இந்த அண்டாவில் ஊற்றிடுறேன் அந்த தீர்த்தத்தை, அந்த எண்ணெய் தலையில் எண்ணெய் போடுற தலையில் அந்த அந்த பாத்திரத்தில் இந்த எண்ணெய் ஊற்றி வச்சிட்றேன், அதனால் எனக்கு உதவி செய்யும். சரி அன்னைக்கு சரிம்மா போங்க அப்படின்னு உடனே அவங்க இயேசுவின் ரத்தம் எடுத்து கொடுத்துட்டு சொல்கிறேன், இதை நீங்கள் போய் கதவில், எத்தனை கதவு இருக்குது, 3 ரூம் நான் அங்கே போயிருக்கேன் ஜபத்துக்கு பாவம், 3 ரூம் கதவில் ஒரு சிலுவை போடுங்க,
எங்கெங்க ஜன்னல் இருக்கா போட்டுருங்க, எண்ணெயில போட்டு அது அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அவங்க தலையில பூசுற அந்த பாத்திரத்துல வச்சிருங்க. இந்த தண்ணி எடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ள அந்த ரூம், மூணு ரூம், சின்ன சின்ன ரூம், அதுல தெளிச்சிருங்க. அப்புறம் கர்த்தர் கிரியை செய்வார். நீங்க தான் விசுவாசிக்கிறீங்க. ஐயோ, நான் விசுவாசிக்கிறதுனால தானே நீங்க சொன்னா கர்த்தர் செய்வார்னு சொல்றேன். எடுத்துட்டு போயிட்டாங்க. அங்க போய் அன்னைக்கு காலையில போனவங்க உட்கார்ந்துருக்காங்க. சாயங்காலம் பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்தாங்க, 8 வயசும் 10 வயசும். அது அவங்க மக வந்து சமைச்சிட்டு இருக்கு. நேரம் மூணு ரூம், சைடு பெட்ரூம் எல்லாம் இல்லை, மூணு ரூமு இதில் சமைச்சிட்டு இருக்குது. அந்த அங்கிருந்து பெரிய ரூமை பார்க்கலாம், அந்த இன்னொரு ரூமை பார்க்கலாம். அவள் சமைச்சிட்டு இருக்கிறா, இந்த குழந்தைங்க படிச்சுட்டு இருக்குது. இந்த தகப்பன் வந்தாரு, வந்து கட்டில் மேலே ஏறினார். கட்டில் எப்படி தெரியுமாங்க, நான் கிராமங்களுக்கெல்லாம் போகும்போது நான் கட்டில பார்ப்பேன், உருண்டை போஸ்ட்டு, அதை 6 போஸ்ட்டு கீழே 3, அந்த லாஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு நடுவில் ஒன்று, அப்படி நிலத்தில் பதிச்சு வச்சுருப்பாங்க, குழி தோண்டி டைட்டாக மேலே அதே போல் போஸ்ட்டு 3-4 போஸ்ட்டு போட்டு, அதுக்கப்புறம் ஜாதி பலகைன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமா என்னமோ, நிறைய இடத்துல பார்க்குறீங்க. அந்த ஜாதி பலகையில் பலகையை போட்டுருவாங்க. அது கட்டு, அது சாதாரணமாக ஏற முடியாது, கொஞ்சம் உயரமாக இருக்கும். அந்த உயரமாக்கு அந்த ஏறுறதுக்கு, பெரியவங்க கூட ஏறுறதுக்கு கீழே ஒரு ஜாதிக்காக பெட்டி, அதில் பல பொருள்கள் அடக்கி, அதில் அந்த பொருள்கள் பல பொருட்கள் கொண்டு வருவாங்க. அந்த ஜாதிக்காய் பெட்டி மருந்து அது இதில், அந்த ஜாதிக்காய் பெட்டி ஒன்று கட்டில் கீழே போட்டுருவாங்க. அதில் ஏறி அந்த கட்டில, அப்படித்தான் பலர் அப்படி இருக்கிறாங்க பா, ஏறி அங்கே படுப்பாங்க. இவர் அன்னைக்கு படுத்துட்டு இருக்காரு ஏறி உயரமான கட்டில். இந்த அம்மா உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க பாட்டி கிட்ட உட்காந்து படிச்சுட்டு இருக்குது. திடீர்னு ஒரு சத்தம், அந்த கட்டிலிருந்து அந்த அவங்க சம்பந்தி ஐயா கீழே அப்பான்ட்டு விழுகிறாரு. விழுந்த உடனே ஐயோன்ட்டு விழுகிறாரு. விழுந்த உடனே இந்த குழந்தைங்க எந்திரிச்சு, ஐயோ ஐயோ தாத்தா தாத்தா விழுந்துட்டீங்களா, அதுக்குள்ள இந்த கணேசமா சத்தம், உடனே அங்கிருந்து நேராக பார்த்துட்டு ஓடி வர்றாங்க. ஓடி வந்த உடனே அவ தான் தூக்கி எடுக்கிறான், அவங்க அப்பாவை தூக்கி எடுத்தா. ஐயோ அப்பா என்னாச்சு என்னாச்சு, அடிபட்டுட்டாடே தம்பி, போய் உங்க அப்பாவை ஆட்டோ எடுத்துட்டு வர சொல்லு, தாத்தாவை ஆஸ்பத்திரி கூட்டு போனோம் அப்படின்னு கால் கையெல்லாம் நீவுற. அப்பா என்னாச்சுப்பா, நீ சரியா சாப்பிட்றது இல்லை, நீ சரியா குளிக்கிறது இல்லை, நில்லு உனக்கு ஆர்லிக்ஸ் வாங்கிட்டு சொல்கிறேன், நாளைக்கு உனக்கு பழம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு சொல்கிறேன், கறியெல்லாம் வாங்கிட்டு, நீ நல்லா சாப்பிடுப்பா, நீ நான் இப்போ நீ விழுந்துட்டேன்னா நாங்கள் என்ன ஆகிறது, நீ இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அசட்டையாக இருந்துட்டேன். அப்பா அப்பா என்ன அம்மா, ஒன்றும் ஆகலம்மா, நான் நல்லா தான் இருக்கிறேன், ஒன்றும் ஆகலை, யாரோ என்ன கீழே பிடிச்சி தள்ளினாங்கம்மா, அதுதான் எனக்கு தெரியாம அடிபடல, வேண்டாம் வேண்டாம் நீ தம்பியை கூட்டிட்டு வர சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு எந்திர சுக்காதார். இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இந்த அம்மா காலையில் இயேசுவின் ரத்தத்தை அந்த மூணு ரூம்குள்ளேயும் தெளிச்சிருக்குது. இந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம், எஸ் சுவாமி நாட்டவே உங்களுக்கு நன்றி. அவள் மறுபடியும் கை பிடிச்சி அது மகை ஏற்றி உட்கார வச்சா, நல்ல அன்பான வார்த்தைகளப்பா, நீ கவனிச்சுக்கிறப்பா, நீ நல்லா சாப்பிடுப்பா குளிப்பா, எல்லாம் நில்லு நில்லு ஆர்லிக்ஸ் அதெல்லாம் செய்கிறான். அடுத்த நாள் இந்த அம்மா பார்த்துட்டு வந்து எங்கிட்ட சொன்னாங்க, இது என்ன அதிசயம்னு எனக்கு தெரியலம்மா, இப்படிப்பட்ட அதிசயம் இந்த இயேசு சாமி செய்கிறாரா, இந்த இயேசு கடவுளுக்கு இவ்வளோ வல்லமையா. சமாதானமாக ஆயிட்டாங்க. எவ்வளோ சீக்கிரம் இயேசுவின் ரத்தத்துக்கு அவ்வளோ வல்லமை உண்டுங்க, வல்லமணி. ஏன்னா சும்மா என் வஜியை ஜாபம் பண்ணும்போது வைங்க, எல்லாவற்றுக்கும், வியாதிக்கு, பிரச்சனைக்கு, போராட்டத்துக்கு, சமாதானத்துக்கு. ஆண்டவர் ஆகிய கர்த்தர் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், உலகம் கொடுக்குற பிரகாரமாக அல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 14:27, அப்படி சமாதானத்தை கொடுக்குற ஆண்டவர். அந்த அம்மா அதுக்கப்புறம் வந்தாங்க, வந்துட்டு ரொம்ப அவங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவர் உயிரோடு இருக்காருங்க, அவர் பரிசுத்தமான தேவனுங்க, அவரை நீங்கள் நம்புங்க, அவருடைய ரத்தத்தை அவருடைய சரீரத்தை விசுவாசத்தோடு அனாவசியமாக இருக்க கிறிஸ்தவங்க அப்படி செய்யாதீங்க, செத்து போயிடுவீங்க, இல்லைன்னா வியாதியில கிடப்பீங்க, வியாதி மாறணுமா, அந்த திருவிருந்த போயிடுங்க. மாசத்துல திருவிருந்த எடுக்கும் போது சும்மா கத்தோலிக்க சபையில நம்ம பார்க்கிறோம், இந்த திருவிருந்து அப்பத்தை அந்த ரசத்துல தோய்த்து கொடுப்பாங்க. அது என்னன்னு கேட்டா சரீரமும் ரத்தமும் ஒன்னா இருக்குமா, அவங்களுடைய வியாக்கியானம், நான் சொல்றேன் வேதம் சொல்லுகிறது. அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, அதை வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொல்லி
கொடுக்கிறார். ரெண்டாவது அப்படியே அவர் பாத்திரத்தையும் எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்கள் கொடுத்து, இதுல எல்லாரும் பானமும் இது உங்களுக்காக அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாய் தனியா தனியா கொடுக்கிறாரு. அது போல நம்ம அதை அதை நம்ம வாங்கும் பொழுது அவருடைய சரீரம் அவருடைய ரத்தம் சொல்லி வாங்கி சுகமாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் இன்னொரு இப்ப இருக்கிற 20 வருஷமா இருக்கிற அம்மா பத்தி பேசுவேன். கவனமா கேளுங்க, இதை விட பெரிய சாட்சி. மறுபடியும் உங்கள்கிட்ட ஒரு பெரிய ரிக்வெஸ்ட். எனக்கு 8ஆம் தேதி செப்டம்பர் 8ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள். காலையிலன்னு ஆண்டவருடைய சமூகத்துல ரொம்ப எதிர்பார்ப்போட முதல் நாளே சொல்லுவேன், அடுத்த வருஷம் என் வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்தா கொடுங்க, கூட்டி கொடுங்க, இல்லைன்னா எடுத்துக்கங்க, இவ்வளவு நாள் செய்தது போதும் மனசார சொல்லிட்டே இருப்பேன். அந்த முதல் நாள் நீங்க அற்புதம் மறுபடியும் இந்த ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிப்பீங்கன்னா ஜீவனை தாங்க, இல்லைன்னா என்ன எடுத்துக்கங்க அப்படி ஜெபி. காலையில நான் ஆண்டவருடைய சமூகத்துல கெஞ்சி கேட்கும் போது இந்த எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து அகாஸ்வர் ராஜா கேட்டான், எஸ்தர் ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன? நீ தேசத்துல பாதியை கேட்டாலும் அவனே கேள்வி கேட்டுட்டு அவ பதில் எதிர்பாராம எஸ்தர் ராஜா உன் வேண்டுதல் என்னன்னு கேட்டு அவனே பதில் சொல்றார், நீ ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் தருவேன். என்னுடைய ஆண்டவராகிய பரம அகாஸ்வர் ராஜாவாகிய ஆண்டவராகிய கர்த்தர் என்கிட்ட கேட்டார், நான் உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி. ஒவ்வொரு வருஷமும் நான் பல காரியங்களை கேட்பேன், என்னென்ன வரத்தை கேட்பேன்னு உங்களுக்கு தெரியாது. பல வரங்களை கேட்பேன், யாரையும் போட்டி போட்டு கேட்க மாட்டேன். எனக்கு நீங்க தாங்க, நான் உங்களை மகிமைப்படுத்துவேன். இந்த வரங்கள் மூலமா நான் பெருமைப்படக்கொன்னும் இல்லை, அபாத்திரமான ஊழியக்காரி, நான் இன்னும் கண்ண முன்னே எல்லாரும் என்ன மறந்து போயிருவாங்க. அப்படிப்பட்ட நான் செய்த இந்த கத்திற்காக பாடுபட்டது மாத்திரம் நினைத்திருக்கும்னு எனக்கு தெரியாதனால ஆண்டவரே எனக்கு தாங்கன்னு கேட்கும்போது பட்டியல் போட்டு நான் சொல்லிட்டு இருப்பேன், பட்டியல் போட்டு சொல்லிட்டு இருப்பேன். சில எழுதி பைபிள்ல கூட வச்சுக்குவேன், இது இது இதுன்ட்டு. அப்ப ஆண்டுடி சத்தம் எனக்கு கேக்குது, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு. எனக்கு என்னமோ தெரியல ஆண்டவரே, நிறைய பேர் அங்கங்க பாக்குறாங்க, இந்த கோயம்புத்தூர்லேருந்து நிறைய காரியங்களை பாக்குறாங்க, குடும்பம் குடும்பமா நிறைய கோயம்புத்தூர் இங்கிருந்து எங்களுக்கு பக்கம் ஒரு மூணு மணி நேரம் கார்ல போனா 2 மணி நேரம். ஆண்டவரே நிறைய பேர் அவங்க சொல்றாங்க, நாங்க உங்களை வந்து பாக்கணும், குடும்பமா வர்ற நான் சொன்னீங்க, அப்படி வசதி இல்லை, நீங்க திடீர்னு வராதிங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்தா முதல் நாள் தங்கிட்டு எங்கேயாச்சும் ஞாயிற்று ஆராதனையில பங்கு பெறுங்க, இங்க ஆராதனையை பாருங்க, அழகான ஆராதனை அப்படின்னு சொல்லுவேன். அப்படியா, நீங்க டிவியில பார்க்கறீங்களா, அது போதும். எனக்கு ஒரு ஆசை, இந்த கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன இடத்த, அந்த பகுதியில் இருக்க அந்த கோயம்புத்தூர் திருப்பூர் பல்லடம் பவானிசா இப்படி எல்லா இடத்துல இருந்து பாக்குறேங்க, எனக்கு ஒரு அங்க ஒரு ஒரு எனக்கு ஒரு சபை வேணுங்க. நீங்க அந்த பகுதியில் இருக்கவங்க எனக்காக ஒரு 6-7 சென்ட்ல நீங்க அதை வாங்கி நீங்க கொடுங்க, அதுக்கப்புறம் நான் கேட்டா தருவாங்க. ஏமாத்துறது இல்லையில, டொனேஷன் இன்னொரு பகுதியில் இருந்து வாங்கி உங்கள்கிட்டயே கொடுப்பேன், நீங்க எனக்கு கட்டித்தாங்க. ஒரு 2 ரூமு ஊழியக்கார் தங்கி அங்க நடத்துறதுக்கு ஒரு இடம், ஒரு நல்ல இடத்த, ஜனங்கள் நடமாடுகிற இடத்துல, ஒரு டவுன் பஸ் போக வர்ற டவுனுக்குள்ள நான் கேட்கல, ஒரு கிராம பகுதியில டவுன் பஸ் போற வர மாதிரி. ஏன்னா வியாதியஸ்தர்கள் வருவாங்க, பலர் வருவாங்க, அவங்க வந்து இறங்கி அந்த கொஞ்சம் தூரமாச்சு நடந்து அந்த சபைக்கு வர்ற மாதிரி. தயவு செய்து உங்கள்கிட்ட கேட்கறேன், ஏசப்பா என்கிட்ட கேட்டாரு, நான் கேட்டேன், இன்னும் இந்த முதல் கோரிக்கையா இந்த செப்டம்பர்ல எனக்கு இதை கொடுங்க ஆண்டவரே, இந்த ஒரு சபையை தாங்க கோயம்புத்தூர்லன்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதை உங்கள்கிட்ட நான் சொல்றேன், உங்களுக்கு நிச்சயமா நீங்க இதை செய்வீங்க, உங்களை நம்புறேன், கத்திற்குள் நம்புறேன். எப்படியாச்சும் அங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு இடத்த கொடுங்க, இல்லைன்னா எனக்கு கட்டி கொடுங்க. நிறைய பேர்த்த நான் கேட்டா நிச்சயமா தருவார். கத்திருக்குள் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறக்காதீங்க, நான் அடுத்த வாரம் கேட்பேன், இப்ப சொல்லிட்டேன், இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட கேட்கல, அதனால இப்ப சொன்னதுனால கேட்கிறேன். தயவு செய்து எனக்கு ஒரு 6-7 சென்ட்ல இடம் தாங்க, கட்டி கொடுங்க. கத்திருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திர. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இயேசப்பா ஆண்டவரே, என்னுடைய ரட்சிப்பின் மூலமாக கணேசம்மா முதல்ல ஞானஸ்தானம் கேட்டு எடுத்தாங்க. என்னுடைய முத மறக்க முடியாத ஒரு அம்மா, மறக்க முடியாத ஒரு ஆசீர்வாதமான ஆண்டவரே காரியம் ஆண்டவரே. அவர் வீட்டில் சமாதானத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்க. தகப்பனுக்கும் மகனுக்கு இன்றைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவரே மாமனார் மாமியார் ஆண்டவரே கவனிக்கிறதில்ல, வயதான நாத்தனார்மார்கள் கல்யாணமாகவே இருக்கிற நாத்தனார்களை கவனிக்க வேலைக்காரி மாதிரி வச்சிடுறாங்க. ஏசப்பா
தாய் தப்பனை நேசிக்காத எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. நாங்கள் பேப்பரில் வாசிக்கிறோம், டிவியில் பார்க்குறாண்டவரை. தாயை செருப்பில் அடித்தாங்க ஒருத்தன், அந்த அம்மா எட்டி வாசிச்சா மருமகன், என்ன ஒரு வேதனையான காரியம். இதை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு வேதனையாக இருக்குது. சமாதானத்தை தாங்க ஆண்டவரே, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு சமாதானம், மாமியார் மருமக்களுக்கு சமாதானம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கை மற்றவங்களை மாற்றும். என்னுடைய வாழ்க்கை, என்னை மாற்றப்பட்ட வாழ்க்கை மற்றவங்களை என்கிட்ட வந்து ஞானஸ்நானம் கொடுங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்ன அரெஸ்ட் பண்ண போறீங்களா? அப்படி பட்டம் வந்தா கொடுப்பேன், என்ன பண்ணுவீங்க? நீங்கே பண்ணுங்க, உங்களால பண்றத பண்ணுங்க. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் எப்பவும் காத்துட்டு இருக்குது கத்தட்ட போகிறக்கு. ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா நான் அப்படி போறேன், அதுக்காக பயப்பட மாட்டேன். இல்லை சும்மா எல்லாத்துக்கும் ஞானஸ்நானம் முக்கி எடுக்கவும் மாட்டேன். ரட்சிக்கப்பட்ட சபையில வந்து பாருங்க, உள்ளத்துல ஞானஸ்நானம் எடுத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை, யாதேசர்களே, இந்த திருவிருந்து மூலமாக ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகள் திருவிருந்து மூலமாக சுகம் பெற கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே அற்புதங்களை செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகள், திருமணமாகாத பிள்ளைகள், குழந்தை இல்லாத மக்கள் ஆண்டவரே, கர்த்தர் ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர், ரட்சிக்கப்படாத மக்கள், ரட்சிக்கப்படாத ஆண்டவரை அறியாதபடி ஏற்றுக்கொள்ளாத மக்கள், அறிந்தும் ஏற்றுக்கொள்ளாத மக்கள், அசட்டையாக நிர்விசாரமாக இருக்கிற மக்கள் ஆண்டவரே, ஏசப்பா பயப்படாத மக்கள், கர்த்தருடைய ரத்தத்துக்கு வல்ல ஆண்டவரே சரீரத்துக்கும் பயப்படாத மக்கள், இப்படித்தான் அப்படித்தான் சட்டம் பேசுகிற மக்கள் ஆண்டவரே, இதில் எல்லாரையும் மாற்றி திருவிருந்து மூலமாக இன்றைக்கு நான் சொல்றது, இந்த திருவிருந்து என்னை மாற்றிட்டு, என்னை மாற்றினது இந்த திருவிருந்து ஆண்டவரே. ஏசப்பா உங்க ரத்தமும் சரீரம் தான் இன்னைக்கு நான் என் சரீரம் நரம்புக்குள்ளெல்லாம் ஓடிட்டு இருக்குது ஆண்டவரே. அதே போல பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் யாரார் என்னென்ன வியாதியில் இருக்கிறார்களோ அவர்கள் சந்தோஷமாக அவர்களை தூக்கி ஆசை கொண்டு போய் ஆலயத்தில் வச்சு திருவிருந்து எடுக்கட்டும் ஆண்டவரே. சமாதானம் இல்லாத மக்களுக்கு இந்த இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கட்டும் ஆண்டவரே, குடிக்கட்டும் ஆண்டவரே. அந்த வயசு சமாதானத்தை நீங்க தருவீங்கன்னு விசுவாசிக்கிறோம். மறுபடியும் இந்த கோயம்புத்தூர்ல எனக்கு கொஞ்சம் இடம் ஆண்டவரே, யாராவது கொடுக்கட்டும் ஆண்டவரே. நீ வேற ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே அன்பை நான் சொல்லணும். ஜனங்கள் எல்லாம் அவளோடு இருக்காங்க. ஒரு ரெண்டு அரை தங்குறேன் எனக்கு, ஒருவேளை மாசத்துல ரெண்டு தடவை நான் அங்க வந்து தங்குவேன். ரெண்டு தடவை நாங்க இங்க ரெண்டு வாரம் இருந்தா அங்க ரெண்டு வாரம். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுடைய உள்ளத்திலே பேசுங்க, ஆசீர்வதி, துதிகன மகிமை, மேன்மை, புகழ்ச்சி, மாட்சிமை எல்லாம் நீங்க மாத்திரம் எடுத்துக்கொள்ளும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.